டிஎன்பிஎஸ்சி தெற்றுப்பு சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கண்டென்ட்டில் குறிப்பாக டிஎன்இபி கேங்மேன் வேக்கன்சிக்கான பணி நியமனம் எப்போது வரும், இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வந்து இது வந்து ப்ரீவியஸாக வந்த நியூஸ் தான், ஆனால் இதில் வந்து ஒரு நியூஸ் ஒன்று கலந்துருக்கு. ஸோ விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் பார்த்தால் போதும், அதை தெளிவாக முன்னாடியே சொல்லிக்கிறேன். இது பழைய நியூஸ், இதே தான் சொல்கிறீங்க அப்படின்லாம் வந்து யாரும் சொல்ல வேண்டாம். ஸோ வந்து அதான் முன்கூட்டியே சொல்ல, விருப்பம் உள்ளவர் பார்த்தா போதும். ஸோ முன்னாடியே இன்னொருவாட்டி சொல்லிக்கிறேன், விருப்பம் உள்ளவர் பார்த்தா போதும். ஸோ இதில் என்ன சொல்ல போகிறேன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி அமைச்சர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருப்பாரு, அமைச்சர் வேலுமணி அமைச்சர் அப்போ ஒரு பேட்டி கொடுத்துருப்பாரு. அந்த பேட்டியில் வந்து மின் வாரியத்துறை அமைச்சர் அதில் வந்து கோர்ட் கேஸ்க்கு அப்புறம்தான் உங்களுக்கு வந்து இது பணி நியமனம் வந்து உங்களுக்கு எப்போ அப்படின்ற மாதிரி அவர் தெளிவாக சொல்லியிருப்பார். ஓகே, அது வந்து பணி நியமனமான வந்து உங்களுக்கு கோர்ட் தான் உங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்லணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த கொரோனா இஷ்யூனால் லாஸ்ட்டாக நடந்த ஹியரிங் வந்து June 2 நடந்துச்சு. ஸோ ஓகேங்களா, இது வந்து அடுத்த ஹியரிங் எப்போ நடக்குது அப்படின்றது ஒரு தெளிவான தகவல் வந்து இன்னும் தெரியல. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் இது நடந்துதான் ஆகணும், ஏன்னா வேக்கன்சி அந்த ஃபீல்டில் ஆள் இல்லை. ஸோ அதுக்கான வேக்கன்சியை ஃபில் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கு ஒரு முடிவுக்கு வந்து அரசாங்கம் வந்து தான் ஆகணும். அதுக்கு வந்து நீதிமன்றம் வந்து ஒரு அரசாங்கம் வந்து நீதிமன்றத்துக்கு ஒரு புஷ் கொடுத்துட்டே தான் இருக்கும். இது வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ 3 டேஸ்க்கு முன்னாடி என்ன நடந்ததுன்ற விஷயம்தான் இன்றைக்கி இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அமைச்சர் தங்கமணி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வடமாநிலத்தவர்கள் டிஎன்இபியில் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்றால் 2 வருடங்களுக்குள் தமிழை தெளிவாக தமிழ் கற்க வேண்டும் அப்படின்ட்டுருக்காரு. இப்போ இதில் என்ன கேள்வி வருது அப்படின்னா, நம்ம தமிழக மாணவர்கள் வந்து இதனால் வேலைவாய்ப்பு இழக்கக்கூடிய இது வரும். இப்போ இந்திக்காரங்கன்னா நிறைய பேர் நம்ம இதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து இது பண்ணால் தமிழ்நாடையே வந்து ஒரு 95% வேலை இல்லா, அதாவது வேலை திண்டாட்டம் வந்து கொஞ்சம் குறையும். ஸோ வந்து இவங்க இப்படி ஒரு அரசாங்கம் இப்படி ஒரு இது கொடுத்தா, இது வந்து அரசாங்கம்னாலையும் ஒன்றும் செய்ய முடியாது, இது வந்து நீதிமன்றத்துலேருந்து வந்த ஒரு தகவலை அடுத்து தான் நம்ம அரசாங்கமும் செயல்படுது. ஸோ அரசாங்கத்தையும் குற்றம் சொல்ல முடியாது. ஸோ இது வந்து இப்போ ஒரு புதுசாக இருக்குது. ஸோ இந்த பணியிடங்களையும், ஏன்னா நம்ம பார்த்துட்டு ரயில்வேல உள்ளே வந்துட்டானுங்க ஒரு சில எக்ஸாம்ஸ்லாம் உள்ளே வந்தோன்னா, ஸோ இந்த எக்ஸாம் வந்து அப்படி நடத்திருக்காது. ஸோ இதுக்கப்புறம் வர எக்ஸாம்ஸ் வந்து, ஏன்னா இந்த எக்ஸாம் வந்து எக்ஸாம் வச்சுருக்காங்க, சப்போஸ் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு அப்படி வச்சா அதில் உள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து நமக்கு 1 மினிட் உள்ளே வரலாமா வரும், அது வந்து நமக்கு வந்து தெளிவான தகவல் வந்து நமக்கு தெரியாது. பட் ஆனால் இதுக்கப்புறம் வரதுக்கூடிய எக்ஸாம்களுக்கு அவங்களுக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்படும் என்று தான் ஒரு இவங்க இந்த ஒரு பேட்டியில் வந்து நமக்கு தெரியுது. ஸோ மாணவர்கள் வந்து ஒரு தகவலாக இதை நான் சொல்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி வந்து இந்த வீடியோவில் வந்து பெரிய ஒரு நியூஸ் கிடையாது, இது ஒரு தகவல் அவ்வளோதான். இதுக்காக தான் இந்த வீடியோ கொடுத்தேன். ஸோ தேங்க்யூ, மேலும் ஒரு கூடிய தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.